Welcome to Healthy Meals Tamil. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறது யம்மியான ஜீரா ரைஸ். இந்த ஜீரா ரைஸ்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. எந்த ஒரு சைட் டிஷ் இல்லாட்டினாலும் இந்த ஜீரா ரைஸ் சாப்பிடுறதுக்கு ரொம்ப யம்மியா இருக்கும். சோ இந்த யம்மியான ஜீரா ரைஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது. சோ வீடியோல ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தாலோ இல்ல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாலோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்ப நம்ம யம்மியான ஜீரா ரைஸ் எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். சாதாரணமா ஜீரா ரைஸ் செய்யறதுக்காக பாஸ்மதி ரைஸ் தாங்க நல்லது. இந்த ரைஸ் இப்ப நல்லா 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப ஒரு கடாயில தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா சூடான பிறகு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் இதல போட்டுக்கலாம். ரைஸ் போட்ட பிறகு லைட்டா ஒரு தடவை mix பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்ப நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜ்ல ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்க போறோம். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரமாவே வெந்துடுங்க. நம்ம தண்ணி சூடான பிறகு ரைஸ் போட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணாலே போதும். கரெக்டான வேவுக்கு வந்துடும். பாருங்க ஒரு 90% அளவுக்கு வெந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இதுக்கு மேல வேக வெச்சோம் அப்படினா ரைஸ் குழஞ்சு போய்டும். சோ இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேக வெச்ச பாஸ்மதி ரைஸ் இதே போல ஒரு ஃபில்டர் வெச்சு கம்ப்ளீட்டா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க. அடுத்ததா ஒரு கடாய் வெச்சு கடாய் லைட்டா சூடான பிறகு அதுல 2 ஸ்பூன் ஆயில் 1 ஸ்பூன் ghee சேர்த்துக்க போறோம். இது லைட்டா சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் லைட்டா பொரிஞ்சு வரும்போது இதுல 1 பிரியாணி இலை 1 சின்ன பீஸ் பட்டை 2 ஏலக்காய் 3 கிராம்பு இதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் லைட்டா சூடாகி வரும்போது 2 பச்சை மிளகாய் இதே போல ஸ்லைஸா கட் பண்ணிருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தடவை mix பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை mix பண்ணி விட்டுடலாங்க. மெதுவா இதே போல mix பண்ணினா போதும். ஜீரா ரைஸ் பண்ணும்போது ஸ்டவ் கம்ப்ளீட்டா லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா கரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ இதே போல மெதுவா mix பண்ணி விட்ட பிறகு ஒரு 2 to 3 minutes-க்கு மூடி போட்டு வெச்சிடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க சூப்பரா செட் ஆயிருக்கு ஜீரா ரைஸ். இப்ப மறுபடியும் ரைஸ் ஒரு தடவை mix பண்ணி விட்டுடலாங்க. அப்பதான் கீழ இருக்கிற ஜீரகம் நம்ம போட்டிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாமே நல்ல ரைஸோட mix ஆகி வரும். இதே போல லைட்டா ஒரு தடவை mix பண்ணினா போதும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியா கொஞ்சமா மல்லியல கட் பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டில் நான்வெஜ் சமைக்கும் போது எப்பவுமே செய்யற மாதிரி ரைஸ் இல்ல சப்பாத்திக்கு பதிலாக இந்த மாதிரி ஜீரா ரைஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப எம்மியா இருக்கும். நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி இருக்கிற கறியும் ஜீரா ரைஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற வீடியோ நீங்க சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி தான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. கூடவே நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிடுங்க.